காலை இன்று காலை நான் எழுந்தவுடன் நான் கேட்ட மிக அதிர்ச்சியான தகவல், எங்களது குழந்தை இறந்து போத என் குழந்தை இறந்து போல எனக்கு அந்த செய்தி கேட்டு நான் அதிர்ந்து போனேன். விஜய் ஆண்டனி எல்லோருக்கும் நல்லவர் என்ற ஒரு பெயர் எடுத்தவர். இப்பொழுதுதான் அவர் உயரமான இடத்திற்கு வந்திருக்கிறார். கடைசியில் அவருடைய அந்த கொலை பட விளையாட்டு அந்த விழாவில் அவரையும் அவர் மனைவியும் பார்த்து எல்லோரும் நாம் ஆச்சரியப்பட்டோம். அவ்வளோ நல்லா வளர்ந்துக்கிருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு வந்து இயற்கையை நம் என்னென்று சொல்வது. கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் கூட உடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை இயற்கை நம்மளுக்கு வழங்கிடுச்சு. இந்த அதிர்ச்சி அவருக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த திரைப்படத்துடன் எல்லாருக்கும் தான். நாங்கள் எல்லோரும் எங்கள் மகளை இழந்தது போல நாங்கள் வருத்தப்படுகிறோம். நேற்று இரவு என் மகளிடம் நான் பேசினேன். இன்று இரவு நான் இன்னொரு மகளை நான் பறிகொடுத்து விட்டேன் என்றே நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை அவருக்கும் அவர் மனைவிக்கும் பெரிய பலத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு புதிராகவே இருக்கிறது. இந்த புதிரிலேருந்து எப்படி நம்ம விடுபட முடியும்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் இறப்பு மட்டும்தான் நம்ம அந்த புதிரை வந்து விடுவிக்குது. மிகுந்த வருத்தத்தோடு நான் இங்கே செல்கிறேன். இதுவரை நான் எந்த ஒரு இடத்திலும் கருப்பு உடை அணிந்ததே இல்லை. நான் கருப்பு உடை அணியும் பொழுதும் நான் ரொம்ப பயத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருப்பேன். இன்றைக்கி நான் வந்து என் குழந்தை இறந்ததுக்கு நான் கருப்பு உடை அணிந்தது போல் இருக்கிறது. ஆக்சுவலி நான் மிகவும் வருத்தத்துடன் நான் போகிறேன். என்னுடைய நண்பர் விஜய் ஆண்டனி வீட்டில் இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ் இன்னைக்கு காலையில் நடந்து கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் நியூஸு. எங்கள் சின்ன வயசில் இந்த குழந்தை இப்படி பண்ணிச்சு, அது நினச்சா எனக்கு தாங்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி.